வணக்கம். ஆதுபடியில் இன்றைய நாளிடுகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்தித்திருக்கிறோம். இன்று 2019 ஜனவரி மாதம் 14 திகதி திங்கட்கிழமை. இன்றைய தினம் இலங்கையிலிருந்து பிரசுரமாகின்ற பத்திரிகைகளில் இடம்பிடித்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவதற்கு முன்பாக உலகளாவிய ரீதியில் பேசப்படுகின்ற பார்க்கப்படுகின்ற சில விடயங்களை பார்க்கலாம். அந்த வகையில் உலகளாவிய ரீதியில் எடுத்துக்கொண்டால், சீனா வடசீனா பகுதியில் நிலக்கரி சுரங்கத்தின் கூரை இடிந்து விழுந்ததில் 21 மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பதாக அவர்கள் தொடர்பான விடயங்கள். நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த அனர்த்தம் காரணமாக 21 பேர் இதுவரையில் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இது தொடர்பான செய்திகளும் மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற செய்திகளும் அதிகமாக உலகளாவிய ரீதியில் பேசப்பட்டாலும், இந்தியாவை பொறுத்தவரையில் ஜெயலலிதாவினுடைய மரணம் தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள், பல்வேறு கேள்விகள், பல்வேறு எதிர்ப்புகள், இவ்வாறு பல்வேறு விடயங்கள் இருக்கின்ற போதும், நேற்றும் இன்றும் அதிகமாக திமுக கட்சியினர் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். அது தொடர்பான விடயங்களை திமுக தரப்பினர் நேற்று வெளியிட்டிருந்தார்கள். அதற்கு எதிர்கருத்துக்களை அதிமுக அரசாங்கம் நேற்றைய தினம் அதற்கு எதிர்கருப்பு கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார்கள். இது எப்படியும் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த செய்தி அதிகமாக நேற்றும் இன்றும் பேசப்பட்டிருந்த அதே சந்தர்ப்பத்தில், இலங்கையை பொறுத்தவரையில் புதிய அரசமைப்பு உருவாக்கம் தொடர்பான விடயங்களும், அதற்கு எதிர்ப்பும் அதுக்கு ஆதரவும், இவ்வாறான விடயங்கள் நேற்றும் இன்றைய தினமும் அதிகமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த செய்தியையொட்டியதாகவே இன்றைய பத்திரிகைகளுடைய பிரதான செய்திகள், முக்கியமான செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், எமக்கு தீர்வு என்றில் எதிர்காலம் இல்லை, உலகம் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றது, சம்பந்தன் எச்சரிக்கை என்ற தலைப்பில் அந்த செய்தி பிரதான தலைப்பிடப்பட்டு பிரதான செய்தியாக இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக தொடர்ந்து விவாதம் செய்கிறது. எமது மக்களுக்காக ஒரு அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டியது இந்த நாட்டின் அடிப்படை தேவையாகும். தமிழ், சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் உள்ளிட்ட அனைவரும் நாட்டில் சம உரிமையுடன் வாழும் நிலைமை ஏற்படும் வரையிலும் உலகம் இலங்கையை உத்து பார்த்துக் கொண்டிருக்கிறது. இலங்கையினுடைய நடவடிக்கை, இலங்கை கூறிய விடயங்கள், இலங்கை செயற்படுத்தப்பட வேண்டிய, இலங்கையில் செயற்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள், அது மட்டுமல்லாது இலங்கை வாக்குறுதி அளித்த விடயங்கள், புதிய அரசாங்கம் உறுதிப்பாடு வழங்கிய விடயங்கள், இது தொடர்பான பல்வேறு விடயங்களை உலகம் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறது. இலங்கை எவ்வாறான நடவடிக்கை எடுக்கிறது, இலங்கை மீதான எவ்வாறான விடயங்கள் தாக்கம் செலுத்துகின்றன தொடர்பான விடயங்களை உலகம் அவதானித்துக் கொண்டிருக்கிறது. இந்த விடயத்தை உடனடியாக தீர்க்க வேண்டும், இந்த விடயத்தை தீர்த்தால் மாத்திரமே அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல முடியும் என்ற விடயத்தினை வலியுறுத்துகின்ற வகையிலேயே இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பிட்டு காணப்பட்டுகிறது. குறிப்பாக சம்பந்த நேற்றைய தினம் அலரி மாளிகையில் இடம்பெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்த போது, தேசிய பொங்கல் விழாவில் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்த போது அவர் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியிருப்பதாக தொடர்ந்து அந்த செய்தி பிரதான செய்தியாக செல்ல, கட்டமிடப்பட்ட செய்திகள் பக்கம் அநேகமான செய்திகள் இருக்கிறது. முதலில் ஒரு செய்தியை பார்க்கலாம். காரில் பயணித்தவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு, இருவர் உயிரிழப்பு, வத்தலையில் சம்பவம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக வத்தலை பிரதேசத்தில் இனம் தெரியாத நபர்களால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை 3:30 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது என்றும், வத்தலை கேகித்த வழியாக நீர்கொழும்புக்கு காரில் பயணித்துக் கொண்டிருந்தவர்கள் மீது பெரிதொரு காரில் வந்தவர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவம் இடம்பெற்றதாகும். குறிப்பாக அவர்கள் முகத்தை மறைத்த வகையில் காரிலிருந்து இறங்கி வந்து, குறிப்பாக அந்த நீர்கொழும்புக்கு பயணித்துக் கொண்டிருந்த இருவர் மீதும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாகவும், அவர்கள் கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்ற விடயத்தினையும் இன்றைய அந்த கட்டமிடப்பட்ட செய்தி மையப்படுத்தி பிரசுரமாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை பார்க்கலாம். இனவாத பிரசாரத்தால் தீ வைக்க வேண்டாம், அரசியலமைப்பு வரைவு தயாரிக்கப்படவில்லை என்கிறார் பிரதமர் ரணில் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. இந்த நாட்டில் தேசிய பிரச்சினைக்கு ஒரு தீர்வை காண வேண்டியுள்ளது. நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும், தேசிய ஒருமையை ஏற்படுத்தவும் வேண்டும், இவற்றை முன்னெடுக்கவும் நிறைவேற்றவும் வேண்டும் என்ற விடயத்தினையும் நேற்றைய தினம் பொங்கல் தின விழாவில் கலந்து கொண்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இலங்கையில் தீர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கிறது, எனவே இந்த தீர்க்கப்பட வேண்டிய விடயங்களை தீர்ப்பதற்காக இந்த இனவாத பிரசாரம் என்ற தீயை நாட்டில் மூட்ட வேண்டாம், இதன் ஊடாக எந்த ஒரு தீர்வையும் பெற முடியாது, மாறாக குழப்ப நிலையை உருவாக்க முடியும் என்ற விடயத்திலையும் ஆகவே தன்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளாக தீ வைக்க வேண்டாம், அந்த இனவாத பிரசாரம் என்ற ஒரு தீயை வைத்து நாட்டை குழப்ப வேண்டாம் என்ற விடயத்திலையும் அதாவது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் வெளியிட்டார்.
செய்தியொட்டிதாக அதாவது எதிர்கட்சி தலைவராக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் ரா சம்பந்தன் வெளியிட்ட கருத்துக்கு பிறகு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அந்த கருத்தை ஒட்டியதாக இவ்வாறு பல்வேறு விடயங்களை அவர் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டியது. அந்த விடயத்தை ஒட்டியதாக அந்த கட்டமிடப்பட்ட செய்தி அமைந்திருக்கிற இதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை பார்க்கலாம். ஜனாதிபதி வேட்பாளரை விரைவில் அறிவிப்போம், வடக்கு கிழக்கு தவிர்ந்து 7 மாகாணங்களில் வெற்றியை உறுதிப்படுத்துவோம் என்கிறார் பசில் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. இந்த ஆண்டு முடிவடைவதற்கு முன்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையில் கூட்டணி சார்பில் புதிய ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்ய நாம் தயாராக உள்ளோம் என்றும் வீழ்ச்சி கண்டுள்ள நாட்டை மீட்டெழுப்பதற்காக சகலரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு விடயத்தினையும் அதே நேரத்தில் வடக்கு கிழக்கு இல்லாமல் ஏனைய 7 மாகாணங்களில் தாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற விடயத்தினை அவர் கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் அவர் சொல்லியிருந்தார், கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்களுக்கு ஒரு ஸ்திரமான தன்மை ஏற்பட்டிருக்கிறது, நாங்கள் அதிகப்படியான இடங்களை கைப்பற்றியிருந்தோம், இதன்படி எதிர்த்து வரும் மாகாண சபை தேர்தலையும் முழுமையாக கைப்பற்றுவோம் என்ற அந்த உறுதிமொழியை அவர் கூறியிருக்கிறார். எது எப்படியோ மாகாண சபை தேர்தல் தொடர்பான விடயங்களும் அதிகமாக பேசப்படுகின்றன. அந்த விடயத்தின் உட்பட்டதாக இந்த செய்தியை நாங்கள் கூறியிருந்தோம். மேலும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இருக்கிறது, அரசியல் தீர்வுக்கான நம்பிக்கையை தமிழர் தரப்பு கைவிடக்கூடாது, புதிய அரசியல் அமைப்புக்கான சந்தர்ப்பம் உள்ளது என்கிறார் சுமந்திரன் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. இந்த அரசாங்கத்தை தீர்மானிக்கும் சக்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளது, அதனை நாம் வெளிப்படையாக கூறாது போனாலும் கூட அதுதான் உண்மை. அதேபோல் இந்த ஆட்சியில் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்படாது என்ற தீர்மானத்தை எட்ட வேண்டாம் என்றும் அவர் கூறியிருக்கார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் சுமந்திரன் கூறியிருக்கார். அந்த விடயத்தினை அவர் சொல்லியிருக்கிற விடயம், அரசியல் தீர்வு விடயத்தில் நாங்கள் ஒருபோதும் நம்பிக்கையை கைவிடக்கூடாது, எங்களுக்கு ஒருபோதும் அநியாயம் நடக்காது, தீர்வு கிடைக்கும் என்ற விடயத்தினை மீண்டும் மீண்டும் அவர் தமிழ் மக்கள் அந்த ஒரு விடயத்திலிருந்து மாறக்கூடாது என்ற விடயத்தினை அவர் மையப்படுத்தியதாக இன்றைய அவர் வெளியிட்டிருக்கின்ற அந்த செய்தியொட்டியதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்தி இடம்பெற்றிருக்கு. இன்று வழியாக இருக்கக்கூடிய தினக்குள் பத்திரிகையுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், ஜனாதிபதி கோத்தா கொலை சதிக்கான ஆதாரம் தென்படுகிறது, தி வீக் பேட்டியில் மஹிந்த என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மட்டுமன்றி தமது சகோதரரும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருமான கோட்டாபாய ராஜபக்சேவையும் படுகொலை செய்வதற்கான சதி ஒன்று நிச்சயமாக இருந்தது என்பதை காட்டுவதற்கான ஆதாரம் தென்படுகிறது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தெரிவித்திருக்கிறார். பொதுமக்கள் தங்கள் அதிகாரத்துக்கு வருவதற்காக காத்திருப்பதாகவும் அவர் கூறினார் என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. குறிப்பாக தி வீக் என்ற இந்தியாவின் சஞ்சிகை ஒன்றுக்கு வழங்கியிருந்த பிரத்யேக செவியிலேயே அவர் இவ்வாறான கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அவர் கூறியிருக்கிறார், ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோரை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டப்பட்டது, இந்த விவகாரம் உண்மை என்ற விடயத்தினையும் அவர் கூறியிருக்கார். அதுக்கான ஆதாரங்கள் தென்படுகிறது என்ற விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கார். இது எப்படியோ இந்த குற்றச்சாட்டுக்கு பிறகே இந்த நாட்டில் ஒரு அரசியல் பிரளயம் ஏற்பட்டது என்ற கருத்து என்பது உண்மையிலேயே ஒரு மறுக்க முடியாத கருத்தாக இருக்கிறது. இந்த ஜனாதிபதி கொலை முயற்சி தான் நாட்டில் ஒரு அரசியல் பிரளயம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது என்ற ஒரு விடயமும் இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே நாட்டில் இவ்வாறான ஒரு அரசியல் ஸ்திரமற்ற தன்மை ஏற்பட்டிருந்தது என்ற கருத்துக்கு மத்தியிலேயே இவர் கூறியிருக்கிற அந்த கொலை சதி முயற்சிக்கான ஆதாரங்கள் தென்படுவதாக அவர் அறிவித்திருக்கிறார். அந்த செய்தியொட்டியதாக பிரதான செய்தி அமைந்திருக்க கட்டமிடப்பட்ட செய்தி பார்வை செலுத்தும். அந்த வகையில் கூட்டமைப்பும் ஜேவிபியுமே இந்த அரசை பாதுகாக்கின்றன மஹிந்த கூறுகிறார் என்று அந்த செய்தியொட்டியதாக இந்த செய்தியும் இருக்கிறது. நாட்டில் பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் என்று வேறுபடுத்தி கொண்டு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது, ஆகவே மக்களிடம் கேட்டு மக்களுக்கான தேவையான அரசியலமைப்பை கொண்டு வர வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சே கூறியிருக்கார். நேற்று கொழும்பு பகுதியில் இடம்பெற்ற ஒரு கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு நேற்று முன்தினம் ஒரு கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது அவர் இவ்வாறான ஒரு விடயத்தை கூறியிருக்கார். நாட்டில் இனங்கள் என்று ஒன்று இல்லை, மதங்கள் என்று ஒன்று இல்லை, எல்லோரும் நாட்டு மக்கள் என்ற அடிப்படையில் சேர்ந்து செயற்பட வேண்டும், செயற்படுவதன் ஊடாகவே நாட்டில் முன்னேற்ற பாதையை கொண்டு செல்ல முடியும் என்று அவர் ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார். அந்த விடயத்தை ஒட்டியதாக அந்த கட்டமிடப்பட்ட செய்தி அமைந்திருக்க இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி, புதிய அரசியலமைப்பு நாட்டிற்கு தேவையில்லை அஸ்கிரியபிடம் கூறுகிறது என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது, புதிய அரசமைப்பு நாட்டிற்கு தேவையில்லை என தெரிவித்துள்ள அஸ்கிரிய பீட உபத்தலைவர் ஆனமடுவி தம்மதசி தேரர் புதிய தேர்தல் முறை ஒன்றிற்கு அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வந்தால் போதுமானவனும் அவர் கூறியிருக்கார். நேற்று அதாவது
ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுடைய முக்கியஸ்தர்களுக்கும் அவருக்கும் இடையில் அதாவது அஸ்கிரியப்பட உபத்தலைவருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. அந்த சந்திப்பின் போதே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சி சார்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன சார்பில் பல்வேறு விடயங்கள் அவர்கள் அவரிடம் தெளிவுபடுத்தப்பட்ட நிலையில் அதற்கு பதில் வழங்குகின்ற போதே இவ்வாறான ஒரு விடயத்தை அவர் கூறியிருக்கிறார் என்ற செய்தியை ஒட்டியதாக அந்த கண்டனப்படுத்தி இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் சர்வதேச நிதியை முடக்கவி சவேந்திர சில்வாவி நியமனம் என்ற தலைப்பில் இன்போட்டகமாகப்பட்டு அதாவது முக்கியமான ஒரு குறியீடப்பட்டு அந்த செய்தி காணப்படுது. போர்க்குற்ற சாட்டப்பட்டுள்ள மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வா இராணுவத்தின் தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருப்பது அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய சர்வதேச கடன்கள் மற்றும் நிதிகளை முடக்கும் நோக்கத்துடன் சந்தர்ப்பம் பார்த்து மேற்கொள்ளப்பட்ட ஒரு சதியே என அரசு தரப்பு வட்டாரங்களில் தெரியப்படுகிறது என்றும், குறிப்பாக ஜனாதிபதியினுடைய இந்த நியமனத்துக்கு எதிராகவே அரசாங்க தரப்பில் இவ்வாறான ஒரு கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது என்றும் தொடர்ந்தும் அந்த செய்தி செல்கிறது. இது எப்படியோ இந்த இராணுவ தளபதியாக இராணுவ தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிற சவேந்திர சில்வா தொடர்பான விடயங்கள் அதிகமாக நேற்றும் பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அவர் போர்க்குற்றச்சாட்டில் மிகவும் ஒரு முக்கிய ஒரு நபராக பார்க்கப்படுகின்ற நிலையில் அவருக்கு ஒரு உயர் பதவி வழங்கியிருக்கிற விடயம் என்பதை ஏற்றுக்கொள்ள விட முடியாத விடயம் என்ற விடயத்தினை தமிழ் தரப்பால் பகிரங்கமாக கூறப்பட்ட விடயத்தை ஒட்டியதாக அந்த செய்தி இருக்கிற. அதே சந்தர்ப்பத்தில் சந்திரிகா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரவாளர்கள் பலர் சிறிசேனவுக்கு எச்சரிக்கை, இனவாத சக்திகளுடன் இணைவதற்கு எதிராக குரல் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்தும் இவ்வாறு செல்கிறது. 2015 ஜனவரி 8 தாங்கள் மேற்கொண்ட கொள்கை விதிகளுக்கு தான் ஒருபோதும் துரோகம் இழைக்க மாட்டேன் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் என்றும், அந்த கடிதத்தில் அவர் கூறியிருக்கிற விடயம், நாங்கள் எதற்காக ஒரு பொது வேட்பாளரை நியமித்தோம், எந்த ஒரு கொள்கை அடிப்படையில் பொது வேட்பாளரை களமிறக்கியிருந்தோம், அதற்கு பிறகு மக்கள் அந்த கொள்கையினை ஏற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்திருக்கின்ற ஜனாதிபதி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய நடவடிக்கை எவ்வாறு இருக்கிறது என்ற விடயத்தை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலேயே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் இவ்வாறு இருக்கு. அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கின்றவர்களுடைய சிலரும் வந்து இந்த இனவாத கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு விடயத்தினையும் கூறுகின்றார்கள். புதிய அரசமைப்பு நிறைவேற நாங்கள் இடம் அளிக்க மாட்டோம், ரணிலின் தந்திரம் எங்களுக்கு தெரியும் என்கிறார் மஹிந்த ராஜபக்சே என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. புதிய அரசமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் செயற்படுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் இந்த விடயத்தில் தாங்கள் ஒருபோதும் புதிய அரசமைப்பு ஒன்றை உருவாக்கி அதனை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு தாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்று மஹிந்த தரப்பு தொடர்ச்சியாக கருத்து வெளியிடுகிறது. இந்த வகையிலேயே மஹிந்த ராஜபக்சே கூறியிருக்கிற விடயத்தை ஒட்டியதாக இன்றைய உதயன் பத்திரிகையுடைய பிரதான செய்தி இடம்பெற்றிருக்கிற. அதே சந்தர்ப்பத்தில் இன்று வழியாக இருக்கக்கூடிய வலம்புரி பத்திரிகையுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் மாகாண சபை தேர்தல், ஜனாதிபதி மைத்ரிபால ஜனாதிபதி மைத்ரியின் திட்டம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டதான். குறிப்பாக மாகாண சபை தேர்தலுக்கு ஒன்றுக்கு செல்வதன் ஊடாகவே அதாவது எவ்வாறான ஆதரவு மக்கள் மத்தியில் இருக்கிறது என்ற விடயத்தினை அறிந்து கொள்ள முடியும். அதற்காகவே இவ்வாறான ஒரு மாகாண சபை தேர்தலுக்கு முதலில் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது என்ற அந்த கருத்தை ஜனாதிபதி வெளியிட்டிருப்பதாக தொடர்ந்து இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தி செல்ல, இன்றைய காலக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக இருக்கிறது, புதிய அரசமைப்பிலும் ஒற்றையாட்சியே தான் தவராசா விளக்கம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. சமஷ்டி என்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்பட்டாலும் ஆனாலும் ஒற்றை ஆட்சி பிரிக்கப்படாத நாட்டுக்குள் ஒற்றை ஆட்சி என்ற அந்த ஆட்சி முறை தான் நாட்டில் காணப்படும் என்று வடமாகாண சபையினுடைய முன்னாள் எதிர்கட்சி தலைவர் தவராசா கூறியிருக்கிற அந்த விடயத்தினுடையதாக இன்றைய காலக்கதிர் பத்திரிகையுடைய பிரதான செய்தி அமைந்திருக்கிற. அதே சந்தர்ப்பத்தில் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், ப்ரொவின்சியல் கவுன்சில் போல்ஸ் அ கோடியன் நாட் எலெக்ஷன் கமிஷனர் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்பட்டது. அதாவது குறிப்பாக மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு ஒரு சிக்கல் நிலை இருக்கிறது என்றும், அதிலும் ஏப்ரல் மாதத்துக்கு முன்னர் நடத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் வைத்திருக்கிறார். சட்ட ரீதியாக பார்க்கின்ற போது இதில் மாகாண சபை தேர்தலை ஏப்ரலுக்கு முதல் நடத்த முடியாது என்ற விடயத்தினை அவர் தெளிவாக கூறியிருப்பதாக, அதாவது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய கூறியிருப்பதாக தொடர்ந்து வந்த செய்தி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக செல்ல, இன்று வழியாக இருக்கக்கூடிய பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், மெத்திசபே குட்டிகலகத்
மந்திரின் விசகட நடு அந்த தலைப்பில் அந்த செய்தி காணப்படுது. குறிப்பாக ஜனாதிபதியினுடைய தீர்மானத்திற்கு பிறகு பிரதமராக மஹிந்த ராஜபக்சவை நியமித்ததற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் அமளி துமளி ஏற்பட்டது. அதற்கு பிறகு அடிபிடி கூட ஏற்பட்டது. அந்த அடிபிடிக்கு காரணமான 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பாக அதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அந்த குழுவினுடைய அறிக்கையில் இவ்வாறு விடயம் கூறியிருப்பதாக தொடர்ந்து இன்றைய இலங்காதீவு பத்திரிகையினுடைய பிரதான செய்தி செல்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இன்றுபடியாக இருக்கக்கூடிய மலையக செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய மலையக செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இவ்வாறான ஒரு செய்தி இருக்கிறது மலையக செய்திகள் பக்கத்தில் தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது. அந்த செய்தி முதலாளிமார் சம்மேளனத்தின் 3 வருட கூட்டு ஒப்பந்தம் முன்மொழிவு நடவடிக்கை வேடிக்கையானது மத்திய மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ராம் என்ற தலைப்பில் அந்த செய்தி தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது. குறிப்பாக அந்த செய்தி இவ்வாறு செல்கிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பாக 2 வருடங்களுக்கு ஒருமுறை செய்து கொள்ளப்படும் கூட்டு ஒப்பந்தம் காலாவதியாகி புதிய ஒப்பந்தம் இழுவரை நிலை காணப்படுகிறது. இந்த நிலையில் 3 வருடங்களுக்கு ஒருமுறை ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படுவது சம்பந்தமாக முதலாளிமார் சம்மேளனத்தால் பிரஸ்தாபிக்கப்பட்டு வருவது வேடிக்கையாக உள்ளது என்று அவர் கூறியிருக்கார். தொடர்ச்சியாக இந்த சம்பள பிரச்சனை இழுபறை நிலையில் இருக்கின்ற போது அதாவது இந்த ஒப்பந்த காலத்தை நீடிப்பது என்பது ஒரு வேடிக்கையான விடயம் என்று முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினர் ராம் கூறியிருக்கார். முன்னாள் அமைச்சராக கூட இருந்து வரும் மத்திய மாகாண சபையில் அவர் அந்த விடயத்தினை கூறியிருக்கிற விடயத்தை ஒட்டியதாக இன்றைய தினக்குரல் வீரகேசரி பத்திரிகையினுடைய மலையக செய்திகள் பக்கத்தில் அந்த செய்தி இடம்பெற்றிருக்க இந்திய செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் இவ்வாறு காணப்படுகிறது. குற்றவாளி எடப்பாடி தான் கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பதவி விலகுவாரா என்ற கேள்விக்குறியோடு அந்த செய்தி காணப்படுகிறது. கொடநாடு எஸ்டேட் கொலையின் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான் குற்றவாளி. கொடநாடு பங்களாவில் மர்மமான முறையில் கொள்ளை தற்கொலை நடைபெற்றுள்ளன. கொடநாடு சம்பவத்தில் சிறப்பு விசாரணை ஆணையகத்தை அமைக்க வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார் என்றும் இந்த விடயத்தில் குறிப்பாக இந்த கொலை விடயத்தில் தமிழக அரசு முழுமையான பொறுப்பை ஏற்க வேண்டும். அதாவது அந்த கொலைக்கும் தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆனால் தொடர்பு நிரூபிக்கப்பட்டால் அவர் பதவி விலகுவாரா என்ற கேள்வியையும் மு.க. ஸ்டாலின் கேட்டிருக்கிறார். அந்த செய்தியொட்டியதாக இன்றைய இந்த முக்கியமான செய்தி அமைந்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். தமிழர்கள் யாரும் கர்நாடகாவுக்குள் நுழைய முடியாது. குறிப்பாக மேகதாது அணைக்கு தமிழகம் எதிர்ப்பு தெரிவித்தால் தமிழர்கள் யாரும் கர்நாடகாவுக்குள் நுழைய முடியாது. இனி தமிழ் திரைப்படங்களை கர்நாடகத்தில் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என்று கன்னட சலுவாலி கட்சி தலைவர் வாட்டாள் நாகராஜ் எச்சரித்துள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுது. தொடர்ச்சியாக கர்நாடக அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையிலான அந்த பேச்சுக்கள் முரண்பட்டிருக்கின்ற நிலையிலேயே இவ்வாறான கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். இது எப்படி அவர் கூறியிருக்கிற விடயம் கர்நாடக அரசு கட்டாவிட்டாலும் மேகதாது அணையை தாங்கள் அதற்கான அணையை கட்டுவோம் என்ற விடயத்தினையும் அவர் கூறியிருக்கிறார். அந்த செய்தியொட்டியதாக இன்றைய அந்த இந்திய செய்திகள் பக்கத்தில் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. சந்தர்ப்பத்தில் இன்றுபடியாக இருக்கக்கூடிய உலக செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் ரஷ்ய ஜனாதிபதியுடனான உரையாடல்களை மூடி மறைக்க கொரிய அமெரிக்க ஜனாதிபதி என்ற தலைப்பில் மூடி மறைக்க கோரிய அமெரிக்க ஜனாதிபதி குற்றச்சாட்டுக்கு டொனால்டு ட்ரம்ப் மறுப்பு என்ற வகையிலும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் தனக்கும் இடையே இடம்பெற்ற உரையாடல்கள் தொடர்பான விவரங்களை மூடி மறைக்க மொழிபெயர்ப்பாளர் ஒருவரை கேட்டுக்கொண்டிருந்ததாக அமெரிக்க வாஷிங்டன் போஸ்ட் ஊடகம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பிற்கும் ரஷ்யாவுடனான உறவுகள் குறித்து அமெரிக்க புலனாய்வு பிரிவின் விடயத்திலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் அதே நேரத்தில் டொனால்டு ட்ரம்புக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையை மறைப்பதற்கான அதாவது இடம்பெற்ற ரகசிய பேச்சுவார்த்தையை மூடி மறைப்பதற்கான திட்டம் வகுக்கப்பட்டதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்ல இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். அமெரிக்காவை தாக்கிய பனி புயல் 7 பேர் உயிரிழப்பு 57 பேர் காயம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுது. அமெரிக்க பிராந்தியங்களை தாக்கிய ஜியா பனி புயலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 57 பேருக்கும் அதிக
அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் என்று தொடர்ச்சியாக அங்கு பனி புயல் பெய்து வருவதாகவும் அந்த செய்தி இன்றைய தினம் உலக செய்திகள் பக்கத்தில் இடம்பிடித்திருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் இன்று வழியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கங்கள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கத்தை பார்ப்போமாக இருந்தால் இவ்வாறு காணப்படுகிறது, வரலாற்று தவறு மீண்டும் இழைக்கப்படக்கூடாது என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு விடயத்தில் மீண்டும் ஒரு வரலாற்று தவறிழைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவே தெரிகின்றது. தமிழ் மக்களின் உரிமைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தப்பட்ட போதிலும் இன்னமும் அரசியல் தீர்வு என்பது காணல் நீராகவே மாறி வருகிறது. இலங்கை சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து தமிழ் மிதவாத தலைவர்கள் தமிழ் மக்களின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக ஜனநாயக ரீதியில் போராடி வந்தனர் என்றும், இந்த தொடர்ச்சியான போராட்டங்களுக்கு இன்னமும் தீர்வு கிடைக்கப்படாத நிலையில் இந்த வரலாற்று தவறை மீண்டும் ஒருமுறை வரலாற்று ரீதியாக தவறுகள் விட்டதன் காரணமாகத்தான் இன்றும் தமிழ் மக்களுக்கான தீர்வோ தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணய உரிமையோ வழங்கப்படவில்லை. எனவே இந்த வரலாற்று தவறை தொடர்ச்சியாக விடக்கூடாது, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலே இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் பீடம் தன்னுடைய ஆசிரியர் தலைப்பை திட்டியிருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இன்று வழியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைப்பை பார்ப்பதாக இருந்தால் வறிய விவசாயிகளுக்கு உதவும் ஐநாவின் யோசனை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படும். தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது, காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளால் அதிகளவுக்கு தாக்கத்துக்கு உள்ளாவோர் வறிய விவசாயிகள் மற்றும் மீன்பிடி தொழிலை மேற்கொள்ளும் சமூகங்களே கடும் மழை, கடும் வறட்சி, புயல், மண் சரிவு போன்றவற்றால் சகலரும் பாதிக்கப்படுவது முன்னரை விட அதிகரித்திருக்கின்றது. உயிர் வாழ்வுக்கு அத்தியாவசிய தேவையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் குறிப்பாக வறுமை கோட்டின் கீழ் வாழ்வோர் மோசமான பாதிப்புகளுக்கு அடிக்கடி இலக்காகி வருவதை காண முடிகிறது என்ற வகையிலையும் தொடர்ந்து அந்த செய்தி செல்கிறது. அதாவது ஏதோ ஒரு அனர்த்தம் ஏற்படுகின்ற போது பாதிக்கப்படுகின்றவர்கள் சாதாரண ஒரு ஒரு வறிய குடும்பத்திலிருந்து இருக்கக்கூடியவர்களை பாதிக்கப்படுவதாகவும் இந்த விடயத்தில் ஐநா எடுத்திருக்கக்கூடிய யோசனை என்பது வரவேற்கத்தக்க ஒரு யோசனையாக இருக்கிறது. அதாவது அந்த விவசாயிகளுக்கு உதவுகின்ற வகையிலேயே நிதி உதவியாக இருக்கலாம் அல்லது பொருட்கள் உதவியாக இருக்கலாம், எவ்வாறான உதவி திட்டமோ அந்த திட்டம் என்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு திட்டமாகவே இருக்கிறது என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டுகின்ற வகையில் இன்றைய தினக்குழு பத்திரிகை தன்னுடைய ஆசிரியர் தலைப்பை திட்டிருக்கு. அதே சந்தர்ப்பத்தில் இறுதியாக என்று வழியாக இருக்கக்கூடிய கேலி சித்திரத்தை பார்ப்போமாக இருந்தால் இவ்வாறு காணப்படுகிறது, வரவு செலவு திட்ட தயாரிப்பு என்பது ஒரு பெரிய அளவில் இருந்தாலும் ஆனால் அதற்கான நிதி என்பது சிறிய ஒரு அளவிலேயே பிரதமரால் வழங்கப்படுகிறது. அந்த சிறிய நிதி என்பது அந்த பெரியோர் வரவு செலவு திட்டத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலையும், குறிப்பாக இந்த நிதி போதுமானதாக இருக்குமா என்ற விடயத்தினை சித்தரிக்கின்ற வகையிலையும், அந்த நிதி வரவு செலவு திட்டம் என்றது மங்கள சமர வீரவினால் தயாரிக்கப்படுகிற நிலையில் அதற்கான நிதியை பிரதமரால் வழங்குகிற போதும் அந்த நிதி போதுமானதாக இருக்குமா என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறது என்ற விடயத்தினை சித்தரிக்கின்ற வகையிலையும் இந்த கேலி சித்திரம் அமைந்திருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த அளவில் இன்றைய நாளடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியினை நிறைவு கொண்டிருப்போம். தொடர்ந்து எங்களுடைய காலை நிற செய்தி அறிக்கை கூட வரும் என ஞாபகப்படுத்தோடும் உடனே கூட நான் செய்திகளை அறிந்து கொள்ள www.adavanews.com என்ற இணையதளத்தையும் பார்வையிடுங்கள் என்ற மற்றும் ஒரு ஞாபகப்படுத்தலோடும் உங்களை மறுப்போம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு கலந்த வணக்கம், உங்களுடைய விடைபெறுகிறது, சந்திப்போம்.